புறநானூறு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது நினைக்கிறேன் அந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு. ஏன்னா சூர்யாவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை மட்டும் இல்லை, கண்டிப்பாக இன்னொரு தேசிய விருதையும் பெற்றுத்தரும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. சினிமா இண்டஸ்ட்ரிக்கிங் சரி, ரசிகர்கள் சரி, எல்லாருமே. ஆனால் பாருங்கள், சூர்யா அவர்கள் அந்த படத்தை அற்புதமான வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார். காரணம், அந்த படம் இந்தி எதிர்ப்பு விஷயத்தை பேசுது, நாம் இந்தி எதிர்ப்பு போராட்ட இளைஞர் நடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் மும்பையில் செட்டில் ஆகிட்டார், மும்பையில் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாரு, பல ஈவெண்ட்டில் கலந்துக்காரு. நிச்சயமாக மும்பையில் இருக்க பாலிவுட் கம்பெனிகள், பெரிய பெரிய பாலிவுட் கம்பெனிகளோட படங்களில் அவர் நடிச்சே ஆகணும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த புறநானூறு படங்கிற ஒரு படம் வேட்டு வச்சிடக்கூடாதுன்னு நைஸாக அவர் நழுவிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நடிக்கிறது ஏகப்பட்ட போட்டா போட்டி. ஒரு பக்கம் சிம்பு நடிக்காருன்னா சுதா கோங்கரா, இல்லைங்க சிம்புக்கு சொன்ன கதையை வேற, அதை பெருக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த போட்டி நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷுக்கும் நம்ம சிவகார்த்திகேயன் தான் தொடர்ந்துச்சு. இந்த போட்டியில் ஜெயிச்சது யார் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா சுதா கொங்காராவோட அந்த புறநானூறு கதையை கேட்டு மிரண்டே போய் அந்த படத்தை நடிச்சே ஆகணும், அதுவும் அந்த ஹீரோ கேரக்டரில் நடிச்சே ஆகணும். குறிப்பாக என்னுடைய 25வது படமாக இந்த படம் இருந்துச்சுன்னா அதை விட ஒரு பாக்கியம் பெருமை எனக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு சிவகார்த்திகேயன் சுதா கொங்காரிடம் சொல்லியிருக்காராம். ஸோ இப்போது ஃபைனல் ஆயிடுச்சுங்கிறாங்க. குறிப்பாக அக்ரிமெண்ட்லேயே சிவகார்த்திகேயன் சைன் பண்ணிட்டாராம். ஸோ இனிமே புறநானூறு படத்தோட ஹீரோ அவர் இல்லை இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்திகளுக்கோ எண்ணங்களுக்கோ இடமே இல்லை. சுதா கொங்காரா இயக்க போகிற இந்த புறநானூறு படத்தில் நடிக்க போகிறது சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிறத 100% நம்ம உறுதியாக சொல்லலாம். 100% அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதி சுற்று படம் மாதவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த சுதா கொங்காரா சூரரை ஒற்று அப்படிங்கிற படத்தின் மூலம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமாக அமைந்து மிகப்பெரிய அளவில் அங்கீகாரத்தையும் குறிப்பாக தேசிய விருதுகளையும் வாங்கி கொடுத்த இதே சுதா கொங்காரா இந்த புறநானூறு படத்தின் மூலம் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் குறிப்பாக சிறந்த நடிகருக்கு தேசிய விருதையும் வாங்கி தருவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு.